போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இப்ப இது வந்து ஒரு கைனேஷியம் பா இது வந்து ஒவ்வொரு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் இது வந்து ஸ்டிக்மாப்பா எஸ் இது வந்து ஸ்டிக்மா இப்ப பாருங்க ஒரு எக்ஸ்போஸ்டான பிளார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்மால காற்றுலருந்து நிறைய பொலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக் ஆகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் இப்போ இந்த பிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஹேவ் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் கம்பர்டபிள் பொலன் கிரெயின்ஸா இன்கம்பர்டபுள் போலன் கிரெயின்ஸா கம்பர்டபிள் பொலன் கிரெயின்ஸ்னா என்ன இவங்க நம்மளுடைய ஸ்பீசிஸ் தான் இவங்களை வந்து ஜெர்மினேட் பண்ணுறதை நம்ம அலோவ் பண்ணலாம் இவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீசிஸ் கிடையாது சம்மதர் ஸ்பீசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேப்ப மரத்தினுடைய பொலன் கிரெயின்ஸ் வந்து நம்மளுடைய ரோஸ் செடியில் வந்து விழுதுன்னு வைங்க அப்போ இது வந்து வேப்ப மரத்தினுடைய போலன் கிரெயின்ஸ் ஓகேவா Mm, once again. Okay. இது வந்து வேப்ப மரத்தினுடைய போலன் இது வந்து ரோஸ் செடியில விழுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிஸ்டல் வந்து ரெகக்னைஸ் பண்ணும் இவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீசிஸா வேற ஸ்பீசிஸா அப்படின்ட்டு அந்த ரெகக்னேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா த கம்ப்ளீட் டைலாக் பிட்வீன் த பிஸ்டல் அண்ட் த போலன் கிரெயின்ஸ் இந்த பிஸ்டலுக்கும் போலன் கிரைன்ஸுக்குமான ஒரு டைலாக் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்னு சொல்றாங்க அதுக்காக வாயத்திறந்தெல்லாம் பேசாது எப்படி நடக்கும்னா பை கெமிக்கல்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸை செக்ரேட் பண்ணும் அது மூலமாக இவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீசிஸ் தானா இவங்களை நம்ம ஜெர்மினேட் பண்ண விடலாம் இல்லை பண்ண விடாமல் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணும் இஃப் இப்போ இன்கம்பார்ட்டபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக இந்த போலன் டியூப்பை ஜெர்மினேட் பண்ண விடாமல் அப்படியே ரிஜெக்ட் பண்ணி வெளியில் தள்ளிடும் ஓகே இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கம்பர்டபிளான பொலன் கிரீன்ஸ் வந்து விழுந்துருச்சுன்னு வைங்க இப்போ இவங்க வந்து கம்ஃபர்டபுளான ஸ்பீசிஸ் தி சேம் ரோஸ் ப்ளாண்ட்டினுடைய பொலன் கிரீன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்மாவில் வந்து அட்டாச் இருக்கு அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும் போலன் டியூப் வந்து ஜெர்மினேட் ஆகும் எப்படி இப்போ போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம் அவுட்டர் எக்ஸைன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போர் மட்டும் இருக்கும் அதுக்கு பேரு ஜம்ப் போர் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் சரியா இப்போ உள்ள உள்ள போலன் கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜெம் போர் மூலமா நம்மளுக்கு வந்து குரோ ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டிக்மால ஓகேவா அப்படி குரோ ஆகும்போது நமக்கு வந்து விழுந்த போலன் கிரைன்ஸ் டூ செல் ஸ்டேஜில் இருக்கா த்ரீ செல் ஸ்டேஜில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நமக்கு என்ன படிச்சிருக்கோம் முன்னாடி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த போலன் கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ செல் ஸ்டேஜில் தான் வந்து டெஹிஷன்ஸ் ஆகும் அதாவது ஒரு ஆந்தர் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வெளியேறும்போது நமக்கு ரெண்டு செல் ஸ்டேஜில் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்பா ஒன்று வெஜிடேட்டிவ் செல் இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் செல் இப்போ டூ செல் ஸ்டேஜில் வந்து இப்போ ஒரு ஸ்டிக்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எஸ் இந்த ஸ்டிக்மாவில் ஒரு போலன் கிரைன்ஸ் வந்து டூ செல் ஸ்டேஜில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னா இப்போ அட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஜம் போலன் டியூப் போலன் டியூபாக ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஜெனரேட்டிவ் செல் இந்த இடத்துல ரெண்டு செல்லை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும் அதாவது டூ மேல் கேமிட்ஸை இந்த இடத்துல டிவைட் பண்ணும் அப்போ இந்த ரெண்டு மேல் கேமிட் தான் பார்த்தீங்கன்னா இந்த போலன் டியூப் மூலமாக உள்ள உள்ள இந்த ஓவியில் போய் ரீச் பண்ணும் சரிங்களா அப்படி ரிலீஸ் ஆன போலன் கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ செல் ஸ்டேஜில் வந்து ரிலீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு வெஜிடேட்டிவ் செல் அதுக்கப்புறம் ரெண்டு ஜெனரேட்டிவ் செல்ஸ் இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டைரக்டாக இந்த ஸ்டிக்மாவில் இருந்தே நமக்கு டூ செல் வந்து அந்த போலன் டியூப் நடுவில் தானே போலன் டியூப் இருக்கும் இதான் வந்து போலன் கிரைன்ஸ் அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே வந்து ரெண்டு மேல் கேமேட்ஸ் வந்து அந்த போலன் டியூப் வழியாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியல் போய் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ பாருங்கள் இப்போ கம்ஃபர்டபுளான போலன் கிரைன்ஸ் வெதர் டூ செல்லாக இருந்தால் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல போலன் டியூப் ஃபார்ம் ஆகும்போதே ரெண்டு செல்ல நம்மளுக்கு கொடுத்துரும் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு த்ரீ செல் ஸ்டேஜில் வந்து அது விழுந்துச்சு அப்படின்னா போலன் டியூப்லேயே அந்த ரெண்டு மேல் கேமெட்டை வந்து டிசோஷியேட் பண்ணி அமைச்சிருது Okay. போலன் கிரீன்ஸ் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஸ்டிக்மா ஸ்டிக்மாலேருந்து அட்டாச் ஆகி போலன் டியூபை germinate பண்ணி ஓவியலுக்கு போய் ரீச் ஆகுதுல இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க இந்த ஓவியலுக்கு போய் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா இப்போ மைக்ரோபைலார் எண்டு வழியா தான் போலன் ட்யூப் வந்து நம்மளுடைய ஓவியுக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்போ மைக்ரோபைலார் கூடிய இருக்கக்கூடிய sac ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் மைக்ரோபைலார் எண்டுக்கு பக்கத்தில் உள்ள cell செல்லில் ரெண்டு synergid செல்லும் ஒரு எக்ஸல் வந்து இருக்கும்பா இப்போ போலன் டியூப் இப்படி க்ரோ ஆகுது அப்படின்னா மைக்ரோபைலார் எண்ணில் இருக்கக்கூடிய ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் என்ன பண்ணும்னா கைட் த போலன் டியூப் அண்ட் என்டர் இன்ட் த சினெஜி செல்ஸ் இதை தான் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம்லப்பா த டயலாக் பிட்வீன் த பிஸ்டல் அண்ட் அந்த போலன் கிரைன்ஸ் ஒரு கெமிக்கலை வந்து செக்ரேட் பண்ணி இன்கம்பார்ட்டபிள் போலன் கிரைன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த ஹைபிரடைசேஷன் டெக்னிக்கலா யூஸ் பண்ணுவாங்களா அப்படி ரிலீஸ் ஆன கெமிக்கல்ஸை வந்து ஆல்டர் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் பாலினைசேஷன் பண்றாங்கன்னு சொல்றாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலன் கிரைன்ஸ் போலன் கிரெய்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிஸ்கஸ் ரோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலன் கிரெய்ன்ஸை வந்து டென் பர்சன்ட் சுகர் சொல்யூஷன்ஸை வந்து ஒரு ஸ்லைட் ஒரு கிளாஸ் ஸ்லைடில் டென் பர்சன்ட் சுகர் சொல்யூஷன்ஸில் இந்த போலன் கிரெய்ன்ஸை நம்ம போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா போலன் டியூப் வந்து ஜெர்மினேட் ஆகிறத நம்ம லோ பவர் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க